திருப்பதி போனா திருப்போம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம வழக்கியலா இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல ஒண்ணு. ஆனா அந்த திருப்பம் அப்படிங்கிறது சந்தோஷமா இருந்தா எல்லாராலையும் ஏத்துக்க முடியும், ஆனா சோகமான ஒரு நிகழ்வு அங்கே போய் அரங்கேறுச்சு அப்படின்னா ஐயோ வெங்கடேஸ்வரா இப்படி பண்ணிட்டியே, அங்கே இருக்கக்கூடிய முருகா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. முருகா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரனையும் வெங்கடாச்சலபதியும் பார்த்து ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு இங்கே கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. முதல்ல துக்ககரமான நிகழ்வுகளை பற்றி முதல்ல பேசிடுவோம். அதற்கு பிறகு டிஃப்ரெண்ட்டாக சில விடயங்கள் திருப்பதி தேவஸ்தானம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பேசுவோம். தேவையில்லாத ஆணி எது, தேவையான ஆணி எது அப்படிங்கிறத பேசுவோம். இதற்கு பிறகு திருப்பதியில் இருக்கக்கூடியவர் முருகன்தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபோடு பேசுவோம். முதல்ல துக்ககரமான நிகழ்விலிருந்து தொடங்கலாம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு, ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன குழந்தைய அந்த ஸ்ரீவாரி மேடு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த மலைப்பாதையில் பயணிக்கும்போது, அது ஒரு பீரியடில் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் கடவுள்களே அந்த பாதை வழியாக தான் நடந்து போய் அங்கே மேலே இருக்கக்கூடிய சாமியை தரிசித்ததாக சொல்லுவாங்க. ஏழு மலைப்பகுதிகள், மலைப்பகுதியில் பாதைகள் அமைத்து பயணித்த ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம்தான் திருப்பதி. இப்போது அந்த ஏழு பாதைகளில் ஐந்து பாதைகள் செயலில் இல்லை, பயன்பாட்டில் இல்லைங்கிறதுனால அது காலப்போக்கில் வந்து அது காட்டுப்பகுதியாக மாறிப்போச்சு. ஒரு காலத்தில் எல்லாருமே மலையில் ஏறி தான் போவாங்க. இன்றைக்கி வந்து பாதைகள் போட்டு சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க, ஆனால் இன்னமும் திருப்பதி மலையில் நடந்து தான் போவேன் அப்படின்னு சில பேர் போயிட்டுருக்காங்க. டூ வீலரில் போகிறவங்க இருக்காங்க, காரில் போகிறவங்க இருப்பாங்க, ஆனால் படி ஏறி நான் நடந்து போய் தான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய அன்பர்கள் போயிட்டுருக்காங்க. சில பேர் இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே என்ன விஷயம் இருக்குது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, சொசைட்டியே இல்லை நம்மளும் ஒரு ஆள், சொசைட்டியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சொசைட்டியில் பேசப்படாத ஒரு விஷயம் என்ன, எது உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது, தேவை இருக்குது, அறிவு இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய வந்து காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுத்தை வந்து கவி கொண்டு போனது அப்படின்னு ஒரு செய்தி. அதற்கு பிறகு மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த சிறுத்தையை வந்து அடித்து துரத்தி அந்த பையனை உயிரோடு மீட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போவே தேவஸ்தானம் விழிப்போடு செயல்பட்டுருக்கணும், கூண்டுகள் அமைச்சிருக்கணும், அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். ஆனால் அதையெல்லாம் செய்யாத திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப அசால்ட்டாக தனக்கு வரக்கூடிய காணிக்கையின் மீது மட்டுமே கண்ணாக இருந்து செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த துரதிருஷ்டமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது. ஒரு நெல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு போகிறவங்க முன்னாடியோ பின்னாடியோ குழந்தைய வந்து தவற விட்டுறாங்க. நடந்து போகும்போது எல்லாருக்குமே கால் வலிக்கும். அப்போ பேரண்ட்ஸுக்கும் கால் வலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, குழந்தை வந்து தாமதமாக வந்துச்சா இல்லை முன்னாடி போச்சா அப்படிங்கிறது தெரில, ஆனால் அது அதனுடைய கெட்ட நேரமா இல்லை அந்த குடும்பத்தினுடைய கெட்ட நேரமான்னு தெரியல. வந்துரு காட்டுப்பகுதியிலேருந்து ஒரு சிறுத்தை ஒன்று அந்த ஆறு வயது பெண் குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இதை வந்து சிறுத்தை தான் தூக்கிட்டு போச்சு அப்படிங்கிறத அந்த பேரண்ட்டை அப்போ வரைக்கும் வந்து கவனிக்காமே இருந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இரவு 7:30 ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து ஒரு 7:30 இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சாமி கும்பிட போன ஒரு பேரண்ட்டுக்கு நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும். பக்கத்தில் சுற்றி காடு, அப்போ காட்டுப்பகுதியில் பயணிக்க போகக்கூடிய நீங்கள் பேரண்ட் எவ்வளவு கவனமாக இருக்கணும். நீங்கள் சுற்றி மதில் சுவர்கள் கூட போட்டிருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருடன் கூட அந்த குழந்தையினுடைய கழுத்தில் வந்து இருக்கக்கூடிய நகைகளை திருடிட்டு போகிறதுக்காக வந்திருக்கலாம். அப்படி திருட்டு போன சம்பவங்கள் திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலிமா ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது, திருப்பதி காவல் நிலையங்களில் ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. ஏன்னா பல கோடி பேர் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளவு கவனமாக இருக்கணும் பேரண்ட்ஸ். ஆனால் அவங்க கவனக்குறைவாக இருந்ததுன்னு உள்ள முதல்ல அரசாங்கத்தை குறை சொல்கிறது, தேவஸ்தானத்தை குறை சொல்கிறதுலாம் செகண்டரி. முதல்ல ஒரு பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது. அப்போது அந்த குழந்தைய அழகாக அந்த சிறுத்தை வந்து யாருக்குமே தெரியாமல் கவிட்டு போயிடுச்சு. மறுநாள் காலையில் சனிக்கிழமை தான் அந்த ரிப்போர்ட் கிடைக்கிது. இப்போ அந்த சம்பவம் நடந்து 2 ஆச்சு. இது பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த குழந்தையினுடைய பாதி உடல் மட்டும்தான் கிடைக்கிது. கவிட்டு போனது கரடின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தகவல் கிடச்சிது. அதற்கு பிறகு வந்து சிறுத்தை தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த பேரண்ட் கடந்து கதறி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தேவஸ்தான போர்டுக்கு இது பெரிய நெருக்கடி ஏற்படுத்துது.
திருப்பதி மலை பகுதியில் ஏறக்கூடிய பக்தர்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து அவங்க சில காணிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னா திருடர்களுடைய அச்சமும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் புகார் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. காரில் வர்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் பைக்கில் போகிறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. காலையில் 5 மணிக்கு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி காலையில் 5 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா மலைப்பாதையில் பகுதி பயணிக்கும் போது மதியம் 2 மணிக்கு மேலே வந்து குழந்தைங்களோடு வர்றவங்களுக்குலாம் அலவுடு கிடையாதுன்னு புதுசாக வந்து ஒரு விதிமுறைகளை மாற்றிருக்கு திருப்பதி தேவஸ்தானம். இது எல்லாமே இந்த குழந்தை வந்து சிறுத்தையை கவிட்டு போனதுக்கப்புறம் மாற்றப்பட்ட நிகழ்வுகள் தான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கையில் போகிறவங்களுக்கு மலைப்பாதையில் போகிறவங்களுக்கு ஒரு பெரம்பு கொடுப்போம் அப்படின்னு ஒரு காமெடியான ஒரு நிகழ்வும் அரங்கேறியிருக்கு. இந்த எதுக்கு இதை காமெடின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரம்பு கொடுக்குறதன் மூலமா வந்து சிறுத்தையை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? அதுவும் 100 மீட்டருக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு செக்யூரிட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாதுகாப்புங்கிறது எப்படி பலப்படுத்தணும், சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்க போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் கூண்டுகள் வச்சு அது சிறுத்தைகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பல ஆண்டு காலமாக பயணிக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது காட்டு விலங்குகள் மூலிமா வரக்கூடிய பிரச்சனை. இப்போ யானை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், யானைகளுக்கே தெரியும். இந்த இடத்துல வந்து மக்கள் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போயிடும். ஆனால் பசியோடு திரியக்கூடிய சிறுத்தையும் புலியும் அந்த இடத்துல நடமாடுது அப்படின்னா அதை கூண்டு வைத்து பிடிக்கக்கூடிய வேலையை திருப்பதி தேவஸ்தானம் தான் செய்யணும். அதை விட்டுட்டு புளியை அடிக்கிறதுக்காக கையில் பெரம்பு கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது, எத்தனை பேரால் அந்த பெரம்பை வச்சு புளியை அடித்து விரட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புது. இது பக்தர்களால் நகைப்புக்குரிய விஷயமா ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் கும்பிட போகிற சாமி வந்து எப்படிப்பட்ட சாமியாக இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. திருப்பதியில் நீங்கள் கும்பிட போகிற சாமி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியது திருப்பதியில் இருக்கக்கூடியது பெருமாளே கிடையாது, அங்கே இருக்கக்கூடியது முருகன் அப்படிங்கிறாங்க. அப்போது முருகன் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, அங்கே கோயிலை கட்டினது அப்படிங்கிறது தொண்டைமான் இளந்தரியன் அப்படிங்கிற தமிழ் மன்னன். மத காரியம் திருப்பதிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஆந்திராவும் ஒரு பீரியடில் திராவிட நாடு தான். அப்போ திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இன்றைக்கி வேணால் அது தனி மாநிலமாக இருக்கலாம், அப்போ வந்து ஒருங்கிணைந்த திராவிடமாக தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அப்போது இங்கேருந்து அங்கே போன மன்னன் ஒரு தொண்டைமான் இளந்தரையன் அப்படிங்கிற மன்னன் தான், தமிழ் மன்னன் தான் அதை கட்டியிருக்காங்க. அந்த கோயில் வந்து சைவ பாரம்பரியத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. கற்சிலைகள் எல்லாத்துலேயுமே, கோயிலில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாத்துலேயுமே இந்த பெருமாளுக்குரிய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வார் அப்படிங்கிற சின்னம் இல்லை, மாறாக சைவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்சிற்பங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா தாமரை முட்டுக்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸோடு இது ஒத்துப்போகலை அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறது பெருமாளே இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் வந்து பெயிண்ட் வச்சு அழித்து இன்றைக்கி புதுசாக வந்து மாற்றிட்டாங்க. அந்த முருகன் தான் அங்கே இருக்காரு அப்படிங்கிறதையும், வள்ளி தெய்வானை தான் அங்கே இருக்கக்கூடிய தாயார் அப்படிங்கிறதையும், இந்த செட்டப்பு எல்லாமே மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சொல்கிறாங்க. இதை நம்ம சொல்லலைங்க, இதை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியாரே முருகனை பற்றி பாடும்போது திருப்பதி மலையில் வாழக்கூடிய முருகனே அப்படின்னா பாடுறாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய சொல்லக்கூடிய வரலாறு. அவருடைய கந்தபுராண பாடல்கள் எல்லாத்துலேயுமே இதாக இருக்குது. தஞ்சாவூரில் ஒரு பீரியடில் வந்து மகாராணி இருந்தாங்க, அவங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே வந்து திருப்பதியினுடைய அந்த உட்கோட்ட சுவர் இருக்கு இல்லையா, கருவறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாத்துலேயுமே தஞ்சாவூர் மகாராணியினுடைய அந்த ஓவியங்கள், வரைந்த ஓவியங்கள் அது எல்லாமே முருகனை பற்றிய ஓவியங்களாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரம்மாண்டமான விலங்கியல் பூங்கா அப்படிங்கிறது 1987 ஏற்படுத்தப்பட்டது. ஒரு புறம் வந்து மக்கள் வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடியது முருகன் தான் அப்படிங்கிறது, யாரை கும்பிட போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போய் கும்பிட்றது. இப்போ உங்கள் பேர் பழனிசாமி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் முக ஸ்டாலின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது உங்கள் பேரை வந்து முக ஸ்டாலின்னு சொல்லி கூப்பிட்டாலோ இல்லை பழனிசாமின்னு சொல்லி கூப்பிட்டாலோ சரியான பேரை சொல்லி கூப்பிடும்போது தானே நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. நான் உங்கள் பேர் வந்து வேறு ஒரு பேராக இருக்குது, நான் வந்து உங்களுடைய பேரையே வந்து நான் கூப்பிடாம வேற ஒரு பேரை கூப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படி திரும்பி பார்ப்பீங்க? அப்போது முருகனை முருகன் கூப்பிடாமல் அங்கே இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதினு கூப்பிட்டா முருகனுக்கு கோபம் வருமா வராதான்? ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து வெங்கடாச்சலபதி வெங்கடாச்சலபதினு கூப்பிட்டா அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கிட்டே என் பேர் வெங்கடாச்சலபதி இல்லடா, என் பேர் முருகன்டா அப்படிங்கிறத முருகன் எத்தனை தடவை கத்தி கத்தி சொல்லுவார். இதனால தான் என்னவோ முருகன் வந்து அந்த காதில் வந்து பார்த்திங்கன்னா
ரெண்டு பக்கமும் ஷோல்டரில் வந்து முருகனுக்கு இடது பக்கத்தில் வேல் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதினு சொல்லக்கூடிய அந்த சாமிக்கு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இடது கையில் வந்து வேல் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து அந்த இடத்துல இருக்கிறத அழிமையாக பார்க்க முடியும். திருப்பதியில் வெங்கடாச்சலபதியை வந்து அபிஷேகம் பண்ணும்போது இது வரைக்கும் காட்டினதே கிடையாது, அலங்காரம் பண்ணும்போது மட்டும்தான் காட்டுவாங்க. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது வந்து பாலாபிஷேகம் பண்ணும்போது காட்டினாங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கிறது வெங்கடாச்சலபதி கிடையாது, அங்கே இருக்கிறது முருகன் தான் அப்படிங்கிறத மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் வைக்கிறேன், திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதிக்கு ஒரே ஒரு தடவை அபிஷேகம் பார்க்கணும், அலங்காரத்தெல்லாம் கலைச்சிட்டு அப்படின்னு ஒரு கோரிக்கை மட்டும் வச்சு பாருங்கள். அதை நிறைவேற்றவே நிறைவேற்றாது திருப்பதி தேவஸ்தானம். ஏன் அப்படின்னா திருப்பதியில் இருக்கிறது முருகன் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும், அதனால் இருக்கக்கூடிய வருமானம் எல்லாம் போயிடும். ஸோ முருகன் கோயிலுக்கு காசு போட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரும் இருக்குது. திரு குட்டல் வேல் குட்டல் இடம் அப்படின்னா என்ன, மரியாதைக்குரிய வேல் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தான் திருவேங்கடம்ங்கிறாங்க. திருவேங்கடங்கிறத எங்கே சொல்லுவாங்க, திருப்பதியை தான் சொல்லுவாங்க திருவேங்கடம் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கக்கூடியது பெருமாளாம் முருகனாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோல்டரில் ரெண்டு பக்கத்துலையும் வந்து சங்கும் சக்கரமும் அவங்களே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது முருகன் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும். கோயிலோட மதில் சுவர்களில் கருடாழ்வாருடைய சிம்பல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சைவ சமயத்தை சார்ந்த விஷயங்கள் தான் அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே குறிப்பாக திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பூங்காக்கள் எல்லாம் சரியாக பராமரித்து விலங்குகளுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி அது இருப்பிடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்கே வச்சு அதை பாதுகாத்தாங்கன்னா, வனத்துறை மூலியமாக சில விஷயங்களை செஞ்சு கொடுத்து பாதுகாத்தாங்கன்னா, கையில் பெறம்பெடுத்துகிட்டு போகக்கூடிய தேவையில்லாத ஆணிலாம் மக்களுக்கு வந்து கொண்டு போக தேவையில்லை. விலங்குகளுக்குரிய இடத்த விலங்குகளுக்கும் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்த விலங்குகள்கிட்டருந்து பிரித்து காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானம் செஞ்சாங்க அப்படின்னா, முட்டாள்தனமான அறிவிப்புகளை தவிர்த்துட்டு அறிவார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா இன்னும் நிறையா வருமானம் வரும். மக்களை ஏமாற்றுவது திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நோக்கம் அல்ல, மக்களுடைய நம்பிக்கையை குலைப்பதும் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நோக்கம் அல்ல. ஆனால் உண்மைக்கு மாறாக சில விஷயங்களை யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, அந்த விஷயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் போகும்போது திருப்பதியில் இருக்கக்கூடியது பெருமாள்னு ஒரு தடவை கும்பிட்டுக்கோங்க. முருகா நீ இங்கே தான் இருக்கங்கிறத நான் நம்புகிறேன், ஏன்னா எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்காங்க. அதனால் சரியான ஒரு வார்த்தையை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் தான் அப்படிங்கிற ஆதாரப்பூர்வமாக இவ்வளோ விஷயங்கள் எடுத்திருக்கோம். நீங்களும் நெட்டில் இருந்து உங்களுடைய பகுத்தறிவும் பயன்படுத்தி திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் தான் அப்படிங்கிறத நம்பினீங்கன்னா அங்கே போய் முருகான்னு சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன்னா வரலாறுங்கிறது காப்பாற்றப்பட வேண்டியது, பொய்யான வரலாறுங்கிறது மாற்றப்பட வேண்டியது. வரலாறுகளை திரித்து திரித்து தான் இன்றைக்கி எது வரலாறு அப்படிங்கிறதே தெரியாமல் நம்மளுடைய வரலாறை தொலைச்சிட்டு நிற்கிறோம். அதனால் வரலாறை மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டிய மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திருப்பதி முருகனுக்கு அரோகரா. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.